மேலப்பாளையம் நகராட்சி பள்ளியில் இருந்து இரண்டு ஆசிரியைகள் பாளையில் உள்ள புதிய எல்கேஜி துவங்கும் பள்ளிக்கு மாற்றம் செய்யப்பட்டதை ரத்து செய்ய கோரி பள்ளி முன் 100 மேற்பட்ட பெற்றோர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலப்பாளையம் ஆமீன்புரத்தில் உள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியைகள் அன்னதேவகி, தீபா ஆகியோரை கோபாலசாமி கோவில் தெருவில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் புதிதாக தொடங்கியுள்ள எல்கேஜி ஆசிரியர்களை பணியாற்ற இடமாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேலப்பாளையம் பள்ளியில் இருந்து இரண்டு ஆசிரியர்களை இடமாற்றம் செய்வதற்கு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் முன்னாள் கவுன்சிலருமான மைதின் ஞானியார் காலை 100 மேற்பட்ட பெற்றோர் பள்ளி முன் திரண்டனர். பின்னர் அவர்கள் இரண்டு ஆசிரியர்களின் இடமாற்றத்தை ரத்து செய்ய கோரி கோஷமிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் செய்தலி ஃபத்திமா. நான் ஹாமின்புரம் ஆறாந்தர்லேருந்து வரேன். எங்களோட குழந்தைங்க வந்து இந்த ஹாமின்புரம் ஒன்றாந்தர் இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. இதில் 300 மேற்பட்ட குழந்தைகள் இந்த ஸ்கூலில் படிக்கிறதுனால ஏகே 9 ஆசிரியர் வந்து இருந்தாங்க. இப்போ 2 ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டதுனால எங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு வந்து கெடுது. இதனால் எங்களுக்கு இந்த ஸ்கூலை தவிர எங்களுக்கு வந்து வேறு ஸ்கூலுக்கு அனுப்ப இது பண்ண எங்களுக்கு வசதிகள் கிடையாது. அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த ஸ்கூலில் உள்ள ஆசிரியர்கள் குறை தான் எங்களுடைய பிள்ளைகள் படிப்பு எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகிவிடும். அதனால் இந்த ஸ்கூல்லேருந்து டீச்சரை வந்து எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுதோம். இல்லைன்னா நாங்கள் வந்து இதை வந்து எங்களுக்கு உடனே டீச்சர்ஸ் எங்களுக்கு தரலைன்னா நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் நாங்கள் மனு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுதோம் எங்கள் குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துக்காண்டி. தரணி டிவியில் உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 இரவு 7 மற்றும் இரவு 10 காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.